வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் தமிழக மக்களால் மறக்க முடியாத மாபெரும் தலைவர். 1954 ஆண்டு முதல் 9 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த அவர் எளிமைக்கும் நேர்மைக்கும் இன்றும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். அவரை போன்ற முதல்வர் இனி கிடைக்க மாட்டார் என்று போற்றப்படும் பெருந்தலைவர் 120 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜூலை 15 பிறந்து 1975 ஆண்டு வரை நம்மோடு வாழ்ந்தார். காமராஜர் தமிழக காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்த போது டிவிஎஸ் குழுமத்தின் தலைவர் டிவி சுந்தரம் கார் ஒன்றை பெருந்தலைவருக்கு வழங்கினார். அது 1952 ஆண்டு அறிமுகமான செவரோலெட் ஸ்டைல் லைன் டீலக்ஸ் கருப்பு நிற கார் ஆகும். அந்த காரின் நம்பர் MDD2727. காமராஜர் முதலமைச்சரான பின்பும் அந்த காரை தான் பயன்படுத்தினார். அவர் ஏழை எளிய மக்களை சந்தித்த நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளுக்கு அந்த காரில்தான் சென்று வந்தார். தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் பவனி வந்த அந்த கார் காமராஜருடைய மறைவுக்கு பின்பு சென்னை காமராஜர் அரங்கத்தில் ஓய்வெடுத்தது. 71 ஆண்டுகளாகிவிட்டதால் அந்த செவரோலெட் கார் பொலிவிழந்து போனது. அதனை புதுப்பிக்க கிருஷ்ணகிரியில் உள்ள பிரபலமான பழுதுபார்க்கும் நிறுவனத்திற்கு தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரி அனுப்பி வைத்தார். அந்த கார் நிறுவனத்தினுடைய பெயர் டர்கிவ் மேக்ஸ் ஆட்டோமேட்டிவ். அதன் உரிமையாளர் பாரம்பரியமான காங்கிரஸ்காரர். கடந்த ஜூன் 1 சென்னையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த காரை புதுப்பிக்கும் பணியில் 20 ஊழியர்கள் ஈடுபட்டனர். 30 நாட்கள் பழுதுபார்க்கும் வேலையை மேற்கொண்டனர். அதற்கு தேவையான கண்ணாடி ரப்பர் இணைப்புகளை அமெரிக்காவிலிருந்து தேடி பிடித்து வாங்கியிருக்கின்றார்கள். முக்கியமான சில இணைப்புகளை ஜோத்பூர் அரண்மனை டிசைனர்கள் உருவாக்கி பொருத்தியுள்ளனர். சென்னையின் உப்புக்காற்றில் மெருகு குலைந்திருந்த அந்த கார் மறுஜென்மம் எடுத்து மீண்டும் புது பொலிவு பெற்றிருக்கின்றது. அதனை புதுப்பித்த நிறுவனத்தின் உரிமையாளர் அஸ்வின் ராஜ்வர்மா காரை முழுவதுமாக பிரித்து மெருகேற்றியிருப்பதாக சொல்கின்றார். அதன் எஞ்சின் மிக சிறப்பாக இயங்குவதாகவும் இன்னும் 20 அது நன்றாக சாலைகளில் ஓடும் தரத்துடன் இருப்பதாகவும் கூறுகின்றார். 15 அதை ஸ்டார்ட் செய்து இயக்க வேண்டும் என்றும் அஸ்வின் ராஜவர்மா சொல்கின்றார். மணிக்கு 80 வேகம் வரை இந்த கார் செல்லும். 1 பெட்ரோலுக்கு 2 தூரம் மட்டுமே பயணிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருந்தலைவர் காமராஜரின் நினைவாக இயங்கும் நிலையில் நம்மிடையே இருக்கும் ஒரே பொருள் இந்த செவரோலெட் கார் தான். புதுப்பொலிவு பெற்ற இந்த கார் முதலில் விருதுநகரில் உள்ள காமராஜருடைய வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது பிறந்த நாளில் மீண்டும் சென்னை காமராஜர் அரங்கத்தை அடைந்து மக்களின் நினைவலைகளை சுமக்க தயாராகின்றது. லட்சங்களில் பணம் செலவு செய்யப்பட்டு காமராஜர் என்ற லட்சியவாதியின் கார் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பெரும் தலைவரின் நினைவலைகளை சுமக்கும் காரை பெருமையோடு நாடே தரிசிக்கட்டும். நன்றி, வணக்கம்.